உரையாற்றிய தோழர்கள் எல்லாம் கடைகோடி எல்லையில் இருக்கக்கூடிய திரிபுரா மாநிலத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வன்முறையை இங்கே பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். பொய் வாக்குறுதி மூலமாக, வன்முறை மூலமாக திரிபுராவில் அதிகாரத்திற்கு வந்த பாஜக கடந்த 3 ஆண்டுகளில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால் அந்த மாநிலத்தில் மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டு வருகிறது, மக்கள் இயக்கம் நடைபெற்று வருகிறது. எங்களுக்கு வேலை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்களே, எங்களுக்கான வேலை எங்கே என்று இளைஞர்கள் போராடி வருகிறார்கள். கடந்த 6ஆம் தேதி அவரை தேர்ந்தெடுத்த மக்களை சந்திப்பதற்காக முன்னாள் மாநில முதலமைச்சர் மாணி சர்க்கார் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு செல்கிறார். தடுக்க பாஜக முற்படுகிறார்கள். மக்கள் எழுச்சியோடு மக்களை சேர்த்து இயக்கத்தில் கலந்து கொண்ட பிறகு அடுத்த நாள் 8ஆம் தேதி இந்த திரிபுரா மாநிலம் முழுவதும் பாஜக வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். கட்சி அலுவலகங்களை தாக்குகிறார்கள், வாகனங்களை இறக்கிறார்கள். பழங்குடி மக்களுடைய லட்சிய வீரராக விளங்கிய தசரதேவ் சிலையை சிதைக்கிறார்கள். இந்த வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து அடுத்த 9ஆம் தேதி அந்த தலைநகரம் அகரத்தாவில் பல்லாயிரக்கணக்கான கண்டன இயக்கத்தை நடத்துகிறார்கள். கட்சியின் பொதுச்சார் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினார், ஜனாதிபதி கடிதம் எழுதினார். ஜனாதிபதி சந்திப்பதற்காக அங்கே வாய்ப்பு கேட்டபோது வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எதற்காக தாக்குகிறார்கள், எதற்காக வன்முறை, எதற்காக எரிக்கிறார்கள்? நண்பர்கள், உங்களுக்கு தெரியாதல்ல, பாஜக அல்லாமல் மாநில வேறு கட்சி ஆட்சி இருக்கக்கூடாது. கர்நாடக மாநிலத்தில் அந்த ஆட்சியை கவிழ்த்தார்கள், மத்திய பிரதேச ஆட்சியை கவிழ்த்தார்கள், புதுச்சேரி ஆட்சியை கவிழ்த்தார்கள். தங்களுக்கு எடுபடி அரசாக இருந்தால் அந்த கட்சியோடு உறவாடுவார்கள் பாஜகவினர். அவர்கள் எதிர்த்தால் அங்கே ஆட்சியை கவிழ்ப்பார்கள், வன்முறை ஏவி விடுவார்கள். அந்த அந்த திரிபுரா மாநிலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகாலம் ஆகிறது. மக்கள் எழுச்சி ஏற்பட்டு வருகிறது. மீண்டும் அங்கு இடதுசார் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தாக்குகிறார்கள், வன்மை ஏவிடுகிறார்கள், அங்கு வாகனத்தை எரிக்கிறார்கள். அந்த திரிபுரா மாநிலத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அழிக்க வேண்டும் கருதுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மட்டுமல்ல, ஜனநாயக இயக்கத்தின் சார்பாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கம்யூனிஸ்ட் அழிக்க முற்பட்டவர்கள் அவர்கள் தான் அழிந்து போறாங்க. வீரபாண்டி சொன்னார், நண்பர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரே, 1940களில் ஜெர்மனியில் நாடாளுமக்கண்டு தீ வைத்து வன்முறை மூலமாக ஆட்சிக்கு வந்த அதிகாரத்துவ ஹிட்லருக்கு என்ன கதி ஏற்பட்டதோ, இத்தாலி முசோலினிக்கு என்ன கதி ஏற்பட்டதோ, வாசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஜனநாயக இயக்கத்தை சார்பாக சொல்கிறேன், அங்கே திரிபுராவில் திருவா மக்கள் தாக்கப்படுவது கம்யூனிஸ்ட் தாக்கப்படுவது அந்த மாநிலத்து மக்களுமே ஏற்பட்ட வன்முறை மட்டுமல்ல, நாடு முழுவதும் ஜனநாயக இயக்கத்தில் தொடுக்கப்படக்கூடிய தாக்குதலாக நாங்கள் பார்க்கிறோம். வென்றா சரித்திரம் கிடையாது, பாசிசம் வென்றா சரித்திரம் கிடையாது. அந்த திரிபா மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போமே சொல்லி மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முசோலிக்கு என்ன கதி ஏற்பட்டதோ, ஹிட்லருக்கு என்ன கதி ஏற்பட்டதோ, அதே கைதான் நரேந்திர மோடிக்கு ஏற்படவே சொல்லி செய்கிறேன்.